சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது பரவி கொண்டிருக்கும் பயந்து கொண்டிருக்கும் நிலவரப்படி கொரோனா அப்படிங்கிற ஒரு வியாதி, அது மற்ற நாடுகளில் பாதிக்கும், நம் நாட்டில் அந்த பாதிப்பு இருக்காது, இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பற்றி நாம் நம்ம வீட்டில் நம்ம பாதுகாப்புக்காக, நம் குழந்தைகளின் ஆரோக்கியம், வீட்டில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன மருந்து சாப்பிடலாம், என்ன கடவுளை வணங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கவனமாக கேளுங்க. இந்த வீடியோவில் சொல்கிறபடி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வரும் முன் காப்போம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நல்லது. வந்த பின்பு நம்ம கஷ்டப்படுறதை விட வர்றதுக்கு முந்தைய அட்வான்ஸாக நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய் தாக்குதல் நமக்கு இருக்காது, நமக்கு வராது கண்டிப்பாக. இருந்தாலும் ஒரு பய உணர்வு வந்துருச்சுப்போம். அதுக்காக இந்த வைத்திய முறையும், எந்த கடவுளை வணங்கினால் அந்த நோய் நிவாரணம் கிடைக்கும், எந்த மந்திரங்கள் உச்சாடனம் செய்தால் இந்த நோய் நம்மை தாக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல எலுமிச்சை பழம் வாங்கி அதை நல்ல கைகளினால் நசுக்கி அதை ஒரு கனிகிற பதம் வந்த உடனே அதை நல்லா நறுக்கி ஜூஸ் மாதிரி ஜூஸோடு கலந்து, அதை எதுவுமே நீங்கள் கீழே போட வேண்டாம், அந்த கொட்டை அந்த தோல் அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் தான், அதை நறுக்கி அதை ஒரு உங்கள் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை டம்ளர் தண்ணி அதில் ஊற்றுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த எலுமிச்சக்கனியை அந்த தண்ணியில் நாலு துண்டாக நறுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சியை ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸு பெரிய துண்டாக ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் நன்றாக தோல் சீவிடுங்க, அந்த இஞ்சியை தோல் சீவிட்டு அதையும் நல்லா நசுக்கிடுங்க. நசுக்கி இதோடு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இரவில் நன்றாக கொதிக்க வைங்க. அதாவது நீங்கள் எத்தனை டம்ளர் அங்கே தண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் ஒரு டம்ளர் குறையிற அளவுக்கு, அதில் நீங்கள் ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு டம்ளர் தண்ணி குறைஞ்சி அஞ்சு டம்ளர் தண்ணி வர்ற வரைக்கும் அதை நன்றாக கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. எலுமிச்சங்கனியும் இஞ்சியும் அதில் போட்டிருக்கீங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூடி வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் நீங்கள் இதை குடிங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் ஆளுக்கு ஒரு டம்ளர், வீட்டில் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு டம்ளர் நீங்கள் இதை குடிக்கும்போது உங்களுக்கு அந்த நோய் தாக்கம் வரவே வராது, கண்டிப்பாக வராது. அது உள்ளே போனால் தான் அந்த கிருமிகள் போகும் அப்படின்னா தான் நமக்கு அந்த நோய் வர வாய்ப்பு இருக்குது. இது செய்யுங்க கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு மருந்து என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு கொதிக்க வச்சு குடிக்க எனக்கு டைம் இல்லை கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு மருந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு டம்ளர் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் ஒரு மூணு சிட்டிகை பெருங்காய பவுடர் போடுங்க. கைனா சிட்டிகைனா தெரியும் இல்லையா, ரெண்டு கை சேர்ந்த மாதிரி மூணு சிட்டிகை பெருங்காயத்தூள் அதில் போட்டு, கட்டி பெருங்காயமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு மிளகு சைஸ் எடுத்துக்கோங்க. மிளகுனா மூன்று மிளகு சேர்ந்தாற்போல் ஒரு சைஸ் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை நல்லா அந்த சுடு தண்ணியில் கலந்துருங்க. நல்லா கலக்கணும். கலந்த உடனே அந்த நீரை பருகுங்கள். இந்த இரண்டு மருந்து உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு அந்த நோய் தாக்கம் இருக்கவே இருக்காது, உங்களுக்கு வராது கண்டிப்பாக. நமக்கு வராது அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமான பயம் இருக்குது இல்லையா, அதுக்காக தான். அப்போ இதை நீங்கள் இந்த மருந்து ஒன்று, அந்த எலுமிச்சங்கனி இஞ்சி சாறு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இதயம் வேலை செய்யவும் உடம்பில் உள்ள அனைத்து பாகங்களுக்கும் நல்லது. அந்த எலுமிச்சங்கனி சாறும் அந்த இஞ்சி வேக வைத்த தண்ணிக்கு அவ்வளவு சக்தி இருக்குது, அதை சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஆயிரக்கணக்கான நோய்களை தீர்க்கும் வல்லமை படைத்தது அந்த எலுமிச்சாறும் இஞ்சி சாறும் சேர்ந்த அந்த தண்ணி. அது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது செய்ய முடியாதவர்கள் இந்த பெருங்காயத்தூள் இதை நீங்கள் செய்யுங்க. இது ரெண்டில் எதையாவது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது, நோய் தாக்கம் வரவே வராது. எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த தாக்கம் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் இதை செய்யுங்க. எந்த மருந்தானாலும் 90 நாள் நல்லது, 48 நாட்கள் இந்த மாதிரி செய்யும்போது அது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யுங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போது நான்வெஜ் அறவே சாப்பிடவே வேண்டாம், நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க. நான்வெஜ் அப்படிங்கிறது ஒரு எக்கு கூட நீங்கள் சாப்பிடாதீங்க கொஞ்சம் காலத்துக்கு, அதை அப்படியே விட்டுட்டு
நிறைய காய்கறிகளை நல்ல உப்பு தண்ணி மஞ்சள் தண்ணி போட்டு அதில் நல்லா கழுவுங்க. காய்கறிகள் அனைத்தையும் அந்த மஞ்சள் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு கழுவி நீங்கள் வைங்க. வச்சு ஒரு 6-7 காய்கறிகளை நறுக்கி போட்டு தண்ணீர் நிறைய ஊற்றி நல்ல சூப் வச்சு சாப்பிடுங்க. அது நான்வெஜ்ஜை விட அதிகமான சக்தி அந்த வெஜிடேரியனில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சூப்லேயும் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதை வடிகட்டி குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் கொடுங்க. அந்த காய்கறிகளை நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க, அந்த காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் வேணும் உங்களுக்கு கேட்டால் பெப்பர் பொடி செய்து அதில் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்ல ஒரு உடம்புல வலிமை சக்தி நிறைய கிடைக்கும். அப்புறம் பீட்ரூட் கம்பல்சரி பீட்ரூட் சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, அல்லது தோசை மாவில் பீட்ரூட்டை துருவி போட்டு தோசை போட்டு கொடுங்க, அதுவும் அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அப்புறம் நெல்லிக்காய் மறக்கவே மறக்காதீங்க. தினம் தினம் 2 நெல்லிக்காயாவது வீட்டில் ஒவ்வொருத்தரும் சாப்பிடுங்க. சாப்பிட முடியாதவர்கள் ஜூஸ் எடுத்து அந்த நெல்லிக்காயை நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அதில் ஒரு கை கொஞ்சம் அளவாக மிளகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பிஞ்சு கருவேப்பிலையும் அதில் உருவி போட்டு அதை நல்லா அடித்து லேசாக உப்பு போட்டு அதை நல்லா அடித்து அதை வடிகட்டி அந்த நல்ல சாறு எடுத்துருங்க. அந்த நெல்லிக்காய் சாறு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை குழந்தைகளுக்கு ஒவ்வொரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளர் 300 மில்லி பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு பெரிய டம்ளரில் அந்த ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுங்க. எந்த நோயும் பக்கத்தில் வராது. இதெல்லாம் செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அப்புறமா எந்த கடவுள் நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னா சண்முகர் கவசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து அந்த காலங்களில் கந்தர் சஷ்டி போடாத இல்லங்களுக்கு போடுகின்ற இல்லங்களுக்கு நோய் என்பது வரவே வராது அப்படிங்கிற ஒரு ஆதிகால மொழி அது. ஆதி காலத்தில் இது இயற்றி அந்த கந்தர் சஷ்டி கவசம், அதாவது சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலும் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம்பாட கிண்கிணியாட அந்த மாதிரி ஒரு கவசம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சஷ்டியை நோக்க சரவண பவனாருங்கிறது முருகனோட மந்திரம் அது. அதை போட்டு கேளுங்க, அது ரொம்ப விசேஷம். அப்புறம் சண்முக கவசம் அப்படின்னு அண்டமாகி அவனியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி அப்படின்னு ஒரு கவசம் இருக்கு. இதை நீங்கள் 6 இந்த அண்டமாகி அவனியாகி அப்படிங்கிற ஒரு சண்முகர் கவசத்தை பாம்பன் சுவாமிகள் இயற்றிய இந்த கவசம், அதை நீங்கள் தினம் தினம் 6 எந்த நோயாக இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கவே இருக்காது, ஆக்சிடெண்ட் ஆகாது, எந்த வித ஒரு நோய் தாக்கமும் உங்களுக்கு வராது. இது 6 நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அந்த நீங்கள் அந்த அண்டமாகி அவனியாகி அரியணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி எந்திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசனான திண்டிரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க. அதாவது அந்த சிரசு மூலாதாரம், நமக்கு சிரசு அதாவது தலை, அதுதான் காக்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டது. நம் உடம்பில் உள்ள அத்தனை உறுப்புகளையும் அந்த கவசத்துல பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க அந்த கவசம் தினம் தினம் 6 குழந்தைங்களுக்கும் சொல்ல சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. சொல்லும் போது எந்த விதமான நோய் தாக்கமும் வரவே வராது. கண்டிப்பாக இதை செய்யுங்க. முருகன் வழிபாடு மிக மிக உயர்வானதாக இருக்கும். இந்த வைரஸுக்கு, கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு எந்த வழிபாடு சிறந்தது அப்படின்னா முருகன் வழிபாடு. ஏன்னா முருகர் வந்து சித்தராகவும் வழிபாட்டில் உண்டு. முதன் முதல் சித்தர் யாரு அப்படின்னா முருகரை சொல்லுவாங்க. அப்போ அந்த முருகர் தான் நம்மளுக்கு வழிகாட்டி இந்த வைத்திய முறையையும் அவரவை சார்ந்ததாகவே இருக்கும். அதனால முருகனுக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. இந்த கவச முறைகளை பின்பற்றுங்க. இந்த மேற்படி சொன்ன மருந்து வகைகளையும் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எந்த விதமான நோய் தாக்கமும் வரவே வராது, சுபீட்சமாக இருக்க முடியும். இதை நீங்கள் செஞ்சு பலன் அடையணும். கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யுங்க. எப்பேற்பட்ட நோயும் உங்களை வந்து தாக்காது. நல்ல ஒரு உடம்பு சுகாதாரம், உடம்பு சுகமும் மனமும் லேசாக இருக்கும், மனமும் சுகமாக இருக்கும். படிக்க தெரியாதவர்கள் கேட்கலாம் அந்த காணொளியை. நீங்க போட்டு ஒழிக்க செய்து நீங்க காதால் கேட்டாலும் அது நீங்க சொன்ன பலன் உண்டு. படிக்க தெரிந்தவர்கள் பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ண முடியாதவர்கள் காதால் கேளுங்கள். எதுவாக இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சண்முக கவசம். 6 சொல்லுங்க. 6 சொல்லும் போது மிகுந்த பலன்களை கொடுக்கும். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது உண்மையான சம்பவம் அதை சொல்லிடுறேன். அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு வந்து கால்கள் வந்து உடைந்து விடும், காலே உடைஞ்சிடும். இது உண்மையாக நடந்தது. அந்த கால் உடைஞ்ச உடனே அவரு துயரத்தோட படுத்திருப்பாரு. இப்படி கால் உடைஞ்சிச்சே என்ன பண்றதுன்னு. அப்போ அந்த இரவில் முருகர் வந்து
அவரோட வேல் கொடுத்து அந்த கால்களை சரி செய்ததாக இன்றும் சென்னையில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல அது இருக்கு. அந்த சம்பவம் குறித்த நிகழ்வுகள் அங்க எழுதப்பட்டிருக்கு. அதற்காக தான் அவரு நமக்கு இந்த நோய் தாக்கம் வந்து கஷ்டப்பட்டதை போல யாரும் படக்கூடாதுன்னு தான் இந்த கவசத்தை எழுதியதாக நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதுக்காக நீங்க இதை சொல்லலாம், சொல்லும் போது எந்த நோய் தாக்கமும் வராது, எந்த மனச்சஞ்சலமும் இருக்காது, உங்கள் உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சண்முகர் கவசம் 6 முறை சொல்லுங்கள், எந்த விதமான நோய் தாக்கமும் உங்களை அண்டவே அண்டாது, உங்களை விட்டு போய்விடும். இதை கண்டிப்பா நீங்க செய்யுங்க, ரொம்ப ஒரு நல்ல உடம்புக்கு வாழ்வு கிடைக்கும், உடம்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க, அவங்க சொல்லட்டும். இது வந்து சமஸ்கிருத மொழிகள்ல இல்லை, இந்த மொழி தமிழ் புரிகிற தமிழ்ல தான் இருக்கும். அதுதான் அண்டம் அவனி அறியுனா பொருளது ஆகி, அது ஈஸியா இருக்கும் வாய்க்கு சொல்றதுக்கு கூட, கஷ்டமான மொழிகள் அல்ல அது. அதனால உங்களுக்கு புரிகிற விதத்துலதான் அந்த சண்முகர் கவசம் இயற்றப்பட்டிருக்கு. அதனால நீங்க சொல்லுங்க, தயவு செஞ்சு கண்டிப்பா இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லும் போது இன்னும் கேட்டா ஒரு 10 பேர் கேட்கிற மாதிரி கூட, நீங்க உங்களுக்கு சூழ்நிலைகள் நன்றாக இருந்தால் அது 10 பேர் கேட்கிற மாதிரி கூட இந்த கவசத்தை ஒழிக்க விடுங்கள், அவங்க காதுக்கும் கேட்கட்டும். இந்த ஒரு சில புண்ணியமான வேலைகள் செய்யறதுனால நிறைய நற்பலன் கிடைக்கும். இந்த கவசத்தையும் படிங்க, இந்த மருந்தையும் சாப்பிடுங்க, எந்தவித நோய் தாக்கமும் வரவே வராது, சுபிட்சமாக வாழ முடியும். நம்மளோட சித்தர்கள், நம்மளோட முன்னோர்கள், நாம வணங்கும் கடவுள்கள், நம்மளோட இருக்கிற அந்த கோபுர கோவில்கள், உயர உயரமான கோவில்கள், அனைத்து கோவில்களும் இருக்கும்போது நமக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது, வராது. அதுதான் உண்மை, முற்றிலும் உண்மை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.